எம்எல்ஏ அவர்களின் சொந்த செலவில் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் நதியுண்ணிகளை கால்வாய் தூர்வாரும் பணியினை அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தனது சொந்த செலவில் JCP மூலம் தொடங்கினார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் தேர்தல் வாக்குறுதியின் போது ஜூன் 1 விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதாக உறுதியளித்ததின் பேரில் அதன் அடிப்படையில் விவசாய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கால்வாய்களை தூர்வாரும் பணியினை அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தொடங்கி வைத்தார். அம்பை பகுதி விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்லும் நதியுண்ணி கிளை கால்வாய் 19 ஊர்க்காடு ஜமீன் மடை செல்லும் கால்வாயில் அமலை செடிகள் குப்பைகள் என அடைத்திருக்கும் நிலையில் விவசாய பகுதிகளுக்கு தண்ணீர் சீராக செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்த கால்வாய் மூலம் செல்லும் நீரானது 700 விவசாய நிலப்பகுதி பயன்பெறும் என ஊர்க்காடு கிராம விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் இதில் மணிமுத்தாறு பேரூராட்சி முன்னாள் தலைவர் சிவன்பாபு முன்னிலையில் அம்பை நகர கழக செயலாளர் அறிவழகன் தலைமையில் அம்பை நகர முன்னாள் துணைத் தலைவர் மாரிமுத்து, வழக்கறிஞர் குமார், விவசாய அணி பிரதிநிதி ராஜ்குமார், நகர அம்மா பேரவை செயலாளர் பாலசுப்பிரமணியன், நகர பாசறை செயலாளர் வடிவேல், நகர மாணவரணி செயலாளர் மில்டன், அம்பை நகர கழக பொருளாளர் மாரியப்பன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கணேசன், தொழில்நுட்ப அணி நகர செயலாளர் சக்தி, இளைஞர் பாசறை செயலாளர் SRS அருண் மற்றும் ஊர்க்காடு பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர். வணக்கம். ஊர்க்காடு விவசாய சங்கத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வாய்க்கால் ஒன்றாந்தேதி தண்ணி திறக்க வேண்டிய அண்ணாச்சி முதல்ல சொல்லியிருந்தாப்புல, இப்போ அதை நிறைவேற்று ஆகலாம். இது நதி உண்ணி கால்வாயில், இது கிளை கால்வாய், 19 மடை ஊர்க்காடு சங்கத்துக்காக வேண்டிய அண்ணாச்சி சொந்த செலவில் இதை வந்து தூர்வாரி கொடுக்காங்க. விவசாயிகள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்மளது அம்பை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் இசைக்குசிப்பி அவர்கள் தன்னுடைய தொகுதிகளுக்கு செல்லும் பொழுது நதியுண்ணி கால்வாய், கனடையன் கால்வாய் போன்ற கால்வாய்களுக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தண்ணி திறப்பதற்கு ஆணையிட்டார். அதே போல் அவருடைய சொந்த செலவில் அந்தனுடைய நதியுண்ணி கால்வாயினுடைய சீரமைப்பு பணிகளையும் அவருடைய சொந்த செலவிலேயே மேற்கொண்டு உள்ளார். அதில் முக்கியமாக ஊர்க்காடை சேர்ந்த ஜமீன் மடையிலிருந்து அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான காரணங்களை அவருடைய சொந்த செலவில் செய்ததற்கு எங்களுடைய சார்பாகவும் மக்கள் பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பணி மீண்டும் மீண்டும் சிறக்க வேண்டும் என்று எல்லா விலை இறைவனை வேண்டிக் கொள்கிறோம்.